ஒரு படத்தோட டீசரோ ட்ரெய்லரோ பார்த்தோம் அப்படின்னா எப்படா அந்த படத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கணும். ஆனா 2.0 படத்தோட டீசர் ட்ரெய்லர் ரெண்டையும் பார்க்கும்போது எனக்கு பயம் தான் அதிகமா இருந்துச்சு. தலைவர் படத்தை கலாய்ச்சிருவாங்களோ, 550 கோடி ரூபா பட்ஜெட்டுங்கிறானுங்க, என்னடா பொம்மை படம் எடுத்து வச்சிருக்காங்க, அதுவும் ஒழுங்கா எடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு தாட் இருந்துச்சு. ஆனா படத்தோட டைட்டில் கார்டு போடும் போது அந்த தாட் கம்ப்ளீட்டா உடஞ்சிருச்சு. சார், நம்ம தான் தப்பா யோசிச்சோம், படத்தை பின்னிருப்பானுங்க போல அப்படின்னு சொல்லி அப்பவே ஒரு ஹைப்பா ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணிடுச்சு. படத்தோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான், டெக்னாலஜி தான் வில்லன் அப்படிங்கறதான் வந்து நிறைய படங்கள்ல இப்பெல்லாம் அடிக்கடி வந்து பேசப்படுற ஒரு கான்செப்ட். இது வந்து யூஎஸ்ல இருக்க படங்களை கூட அடிக்கடி சொல்றாங்க. அந்த மாதிரி டெக்னாலஜி, ஒரு செல்போன் டெக்னாலஜியால பறவைகளுக்கு பாதிப்பு வருது, அந்த பறவைகள் மேல ரொம்ப காதல் வச்சிருக்க ஒருத்தர் அதனால என்ன முடிவு எடுக்கிறாரு, அதுக்கு அகேன்ஸ்டா வந்து அவரை வந்து உடனே அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிட்டி ரோபோ வந்து கொண்டு விடுறாங்க. இந்த ரோபோ வந்து எங்க இருக்குன்னா எந்திரன் படத்துல வந்து டிஸ்மேண்டல் பண்ணி ஒரு மியூசியத்துல வச்சிருந்தாங்க, அங்க இருந்து எடுத்து வர அந்த ரோபோ. அப்புறம் இந்த பக்ஷிராஜன் அப்படிங்கிற அக்ஷய்குமாரோட கேரக்டர், இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற சண்டை தான் வந்து இந்த படத்தோட படம் அப்படின்னு, இந்த படத்தோட கதை அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் முக்கியமான ஒரு பாயிண்டாக சொல்லி சொல்லணும் அப்படின்னா வந்து பர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஎஃப்எக்ஸ் டாமினேட்டடான ஒரு படத்தில் முக்கியமான மூணு கேரக்டர் தான், ஒன்று அக்ஷய்குமார், இன்னொன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் ஏமி ஜாக்சன். அக்ஷய்குமார் ஒரு 15 நிமிஷம் ஸ்க்ரீன் ஸ்பேஸில் தான் வருவார் மொத்தமே, அப்போ தான் வந்து ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் ரோல் ப்ளே பண்ணுவார். ஒரு வயசான கேரக்டராக ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருக்காரு, அவர் கொடுக்கப்பட்டவருக்கு ப்ராப்பராக பண்ணியிருக்காரு. ஏவி ஜாக்சன் ஒரு டொமஸ்டிக் சர்வன்ட் ரோபோ வந்து அந்த ரோபோ கேரக்டரை அவங்க ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்குது, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸையும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் ஹியூமர் டச்சுக்காக அவங்களாம் வந்து நிறைய ஹியூமர் டச் கொடுக்குறாங்க, அதுவும் அவங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் கண்டிப்பாக சொல்ல வேண்டியதான நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி, 68 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 43 வருஷம் ஃபீல்டில் இருக்காரு. 43 வருஷம் ஃபீல்டில் இவ்வளோ வேர்சட்டைலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து அவர் நிறைய படங்களை அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவே இல்லை, இந்த படத்தில் அவ்வளோ தெளிவாக பண்ணியிருப்பார். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து வசீகரன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு போரிங்கான ஒரு கேரக்டர், ஆன் த புக்ஸ் கேரக்டர். ஒரு இந்த பக்கம் அடுத்து வந்து சிட்டி ரோபோ வந்து ரொம்ப நல்ல ஒரு ரோபோ கேரக்டர். அப்புறம் 2.0, 3.0 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஆஃப்ல வர கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 கேரக்டர்ஸ்லையுமே நிறைய வேரியேஷன் காட்டி பாடி லாங்குவேஜஸ் மாற்றி இம்ப்ரெஸ் பண்ண வச்சிருக்காரு. குழந்தைங்கள்லேருந்து அவருடைய பழைய ஃபேன்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க அப்படிங்கிறது எந்த ஆச்சரியமே கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்தோம்னா வந்து விஎஃப்எக்ஸ், அதான் அந்த படத்தோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி சொல்லணும். இந்த படத்தோட கதை ரொம்ப சிம்பிளான கதை, சங்கர் படத்தில் யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் ஸ்டோரி தான். அப்படி இருக்கும்போது அந்த படத்தோட கிராண்டரை வந்து அதிகமாக காமிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக விஎஃப்எக்ஸும் அந்த மொத்த ஒரு 4 கம்பெனி சேர்த்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த ஒர்க் தான் சொல்லி தெளிவாக சொல்லணும். எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு தான் சொல்லணும். எது ரியாலிட்டி எது விஎஃப்எக்ஸ் உங்களுக்கு தெரியாதபடி ரொம்ப அழகாக வந்திருக்கு. எங்கேயுமே வந்து ட்ரீசர் ட்ரெயிலரில் பார்த்தோம்னா கூட டவுட் இருந்துச்சு, என்னடா அது தெளிவாக தெரியும் போலையே அப்படின்ட்டு, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து த்ரீடினா வந்து எப்பயுமே வந்து படத்தில் வந்து சும்மா ரெண்டு சீன் மட்டும் கண் முன்னாடி வந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ப்ராப்பரான 3D ஒர்க், 3D கேமராவில் எல்லா இடத்துலையுமே 3D ஒர்க் ஏன் பண்ணியிருக்காங்க, இந்த படத்துக்கு ஏன் 3D அவசியம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக காமிக்குது. கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீரவ் ஷாவோட சினிமாட்டோகிராஃபி பற்றி சொல்லணும்னா வந்து விஎஃப்எக்ஸ் டாமினேட்டடான ஒரு படத்தில் எங்கெங்கே அழகுணர்ச்சியை காமிக்க முடியும், எங்கெங்கே ப்ராப்பரான ஒரு ஃப்ரேம் வைக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு சினிமாட்டோகிராஃபரை நீரவ் ஷா பண்ணியிருக்காரு. முக்கியமாக பக்ஷிராஜனோட ஃப்ளாஷ்பேக் சீக்வன்சஸில் வந்து பறவைகள் பற்றி வர சீக்வன்ஸ்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காருன்னா சொல்லணும் நம்ம. அப்புறம் மியூசிக் ஏஆர்ரஹ்மானுக்கு 2 பாட்டு போட்டிருக்காரு, ஒரு பாட்டு படத்தில் வருது, இன்னொரு பாட்டு வந்து படம் முடிஞ்ச அப்புறம் வருது, கண்டிப்பாக அந்த பாட்டை பாருங்கள். இந்த பாட்டு எல்லாத்துக்குமே வந்து 2 பாட்டு மட்டும் தான், பிஜிஎம்மும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு த்ரில்லர் படத்தில் பிஜிஎம் எந்த தேவை மியூசிக்கோ அங்கங்கே அடக்கி வாசித்து போட்டிருக்காரு, ஆனால் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஆனால் தனியாக ஏஆர்ரஹ்மானுக்கு வந்து எப்பயும் சங்கர் படத்தில் நிறைய பேசப்படுற மாதிரி பாடல்கள் அந்த மாதிரி இந்த படத்தில் அமையாது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான் அது. அதுக்கப்புறம் எடிட்டர் ஆண்டனியோட ஒர்க், 2.5 மணி நேரம் தான் படம், ஒரு த்ரில்லர் விஎஃப்எக்ஸ், அதே சமயத்தில் வந்து நிறைய வந்து ஏகப்பட்ட டாமினன்ட் கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு, அக்ஷய்குமார் இருக்காரு, ப்ராப்பரான எடிட்டிங் பண்ணி படம் ஆரம்பிச்சதுலேருந்தே கதைக்குள்ளே போயிடுறாங்க, எங்கேயுமே வேஸ்ட் பண்ணல, எங்கேயும் தேவையில்லாத பாட்டு தேவையில்லாத ஹியூமர் எதுவுமே கிடையாது, கதையோடயே போகிறாங்க, கதையோடயே முடிக்கிறாங்க. ஸோ வந்து நிறைய மூவி லவர்ஸ்க்கு நிறைய இங்கிலீஷ் படம்லாம் பார்த்து ஏன்டா இங்கே பாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து அப்பாடா அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டை கொண்டு வரும். படத்தோட மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து மைனஸ்னால் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான சில விஷயங்கள் தான். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா படத்தோட கதையில் சங்கருக்கு வந்து சுஜாதா இல்லை அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது. சுஜாதா இருந்தால் தான் எங்கெங்கே வந்து ஒரு பிரில்லியண்டான ஐடியாஸ் வச்சிருப்பார், பிரில்லியண்டான டயலாக்ஸ் வச்சிருப்பார், அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனாலயே வந்து படம் வந்து கொஞ்சம் தொய்வடைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் விஎஃப்எக்ஸ் வந்து சரி கட்டிடுது, விஎஃப்எக்ஸ் இருக்கிறதுனால பா பிரம்மாண்டமாக இருக்குப்பா அப்படிங்கிற தாட்லேயே வந்து படம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கதையை பற்றி யோசிக்க மாட்டீங்க. படத்தோட படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லாஜிக்கல் ஃப்ளாஸ் எல்லாமே இருக்குது. லாஜிக்கல் ஃப்ளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சின்ன சின்ன லாஜிக்கல் ஃப்ளாஸ் தான் கடைசியில் என் டுவர்ட்ஸ் எண்ணில் வந்து நல்லா தெளிவாக பிளாரிங்காக தெரியும். பட் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும், தாண்டி போயிடுற மாதிரி தான் இருக்கும். சில சில கேள்விகள் இருக்கலாம், சில சில சயின்டிஃபிக் இன்னக்யூரசிஸ் இருக்கலாம், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து 2.0 இஸ் டெஃபினெட்லி மேக்னம் ஆப்பஸ் ஆஃப் சங்கர், கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம். சங்கரை பற்றி இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு மனுஷன் ஒரு ஐடியாவை கன்சீவ் பண்ணி ஒரு 4 வருஷம் அதை தூக்கி நிறுத்தி அதில் நிறைய விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி பிரம்மாண்டமாக பண்ணுறோம், ரொம்ப நல்லா பண்ணுறோம், சினிமாவை அடுத்த லெவல் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு
எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம ஒரு ப்ராப்பரான ஒர்க்கை கொடுத்துருக்காரு. அதுக்காகவே ஹேட்ஸ் ஆஃப் சங்கர். இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒரு 10-15 சீக்வன்ஸ் ஏதாச்சும் வாவ் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதை மீறி வந்து நெகட்டிவாக ரிவ்யூஸ் கொடுக்குறாங்கன்னா அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏதோ ஒரு காரணத்தை மைண்ட் செட்டில் வச்சுட்டு கொடுக்குற மாதிரி தான் படம் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், குழந்தைங்களை போட்டு போய் பாருங்கள். ரசிகர்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே படம் கண்டிப்பாக மிகவும் பிடிக்கும். ஆனால் தயவு செஞ்சு வந்து தமிழ் ராக்கெட்டில் போய் பார்க்காதீங்க, பார்த்து அதை பெருமையாக கமெண்ட்டில் வேறு சொல்லாதீங்க. படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்ன, படம் உங்களுக்கு பிடிச்சிருச்சா இல்லையா அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் படத்தில் என்ன விஷயம் உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, என்ன விஷயம் இல்லைனா நல்லா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தமிழ் சினிமா, தமிழ் சீரியல், தமிழ் பாலிடிக்ஸ் பற்றிய அப்டேட்ஸுக்கு ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.